உலகத்தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க போகிறது உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு. வாங்க அதை எப்படி செய்யலான்னு சொல்கிறேன். அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கணும். பேன் காஞ்ச உடனே நல்லெண்ணெய், வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் நல்லெண்ணெயாக இருந்தால் நல்ல வாசமாகவும் இருக்கும். ரெண்டு கண்டி நல்லா நல்லெண்ணெய், குளிக்கண்டி ஃபுல்லாக நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட்டு நல்லா இருக்குது. அதனால் நல்லா ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயம், வெட்டி வச்ச வெங்காயம், உரித்து வச்சிருந்த பூண்டு, வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா எண்ணெயில் வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியை அதில் ஊற்றணும். ஒரு நாலு தக்காளி போதும், அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சி வரும்ல நல்லா கெட்டியாக. அதுக்காக ஒரு நாலு அல்லது சின்ன தக்காளியாக இருந்தால் அஞ்சு தக்காளி ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கிளறி விடுங்க. அந்த பச்சை வாசம்லாம் போகணும்ல அந்த அளவுக்கு. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணி அதுக்கடுத்து நம்ம தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், உப்பு. மிளகாத்தூள் ஒரு காரத்துக்கு தேவையான அளவு, வீட்டு மிளகாத்தூள் தான், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு, அதையும் போட்டு அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். மூடி வச்சு அடி பிடிக்காமல் வதக்கணுன்னா வாசமும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சமையலை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக சமைக்கணுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லா கூடும். அவசர அவசரமாக சமைச்சோம்னா டேஸ்ட் இருக்காது. இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றுறோம். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் சைடில். புளி ஏற்கனவே கரைச்சி நான் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை இதில் ஊற்றணும். இப்போ புளி தண்ணியும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதி வந்துருச்சு. கொதிச்சு இதுலேயே பாருங்கள், எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் தெரியுது. அடுத்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவு முட்டையை எடுத்து வச்சுக்கலாங்க. முட்டை வந்து ஒரு கையில் உடச்சி ஊற்ற முடியல, ஒரு கையில் கேமராவும் இருந்ததுனால அப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டைங்களையும் நல்லா அழகாக உடச்சி ஊற்றினோன்னா சுற்றி வெள்ளைக்கரு நடுவில் மஞ்சக்கரு நல்லா வெந்து செமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் முட்டையெல்லாம் உடையவே உடையாது. ஊற்றினதுக்கப்புறம் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் கொதிச்சிச்சின்னா முட்டைக்குள்ளே காரம் உப்பு எல்லாமே சாந்துடுங்க. அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். அது கொதிக்கிற வரைக்கும் சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் அல்லது 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக மட்டும் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிட்டால் குழம்பு ரெடி ஆயிடும். ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வதக்கி வச்சோம், பச்சை வாசம் போயிடுச்சா கடை கடை கடன் ரெடி ஆகிடும். செமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. கிட்டத்தட்ட மீன் குழம்பு டேஸ்ட்டு கூட வரும். காரக்குழம்பு வைக்கிறது தானே, அதே மாதிரி வச்சு காய்களுக்கு பதிலாக நம்ம முட்டையை உப்பு ஊற்றிடுறோம். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம் அது எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், சாப்பாட்டில் ஊற்றி வச்சுங்க. பாப்பா எடுத்து சாப்பிட்றா, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதை எடுத்து அப்புறம் அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இப்படி தான் சாப்பிடணும். காய் வச்சு சேர்த்து சாப்பிட்றாங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய், சி யூ லேட்டர். தேங்க்யூ. இது வரைக்கும் எனது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ். கொரோனா காலங்கிறனால எல்லோரும் வீட்டிலையே சேஃபாக இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.